இங்கே பார்த்தீங்களா உங்களுடைய ஓல்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இங்கே பார்த்தியா சோட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு சாரி கைஸ் இன்னும் ஒரு சில ஃபோட்டோஸ் வர வேண்டியது இருக்குது இது என்னோடய ஃபோட்டோ பண்டி அண்ட் பப்ளு நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் மாம் கூட இருக்கிறது அதுக்கப்புறம் சிண்டு உன்னோடய ஃபோட்டோ கூட இருக்கு நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க சிண்டு இதில் அக்கா என்னக்கா இது நான்சி அக்கா போட்டோ இல்ல லில்லி லோட்டஸ் அக்கா போட்டோ எல்லாம் இல்லக்கா ஐ அம் ரியலி சாரி गाइस ஆக்சுவலி அதெல்லாம் நான் பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்கேன் நாளைக்கு கிடச்சிடும் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் பரவாயில்ல ரோஸ் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஃப்ரேம் போட்டு வச்சிருப்பா ஃப்ரேம் போட்டு வைக்கிறது நல்லது தான் ஆனால் கடையில் எல்லாம் போய் ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு இருக்க வேண்டாம் நம்மளே செஞ்சுக்கலாம் தெரியுமா நான் ஆக்சுவலி நேற்று தான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் சூப்பராக ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க இருங்க நானே பேசாமல் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்றேன் நான்சி அந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா நான்சி பண்டி பாரு பண்டி நீ சொன்ன இந்த கிட்டர் ஷீட் இருக்கு எல்லா கலர்ஸும் இருக்கான்னு பார்த்துக்கோ என்னென்ன கலர்ஸ் இருக்குது க்ரீன் இருக்குது பிங்க்கு ப்ளூ லைட் பிங்க் எல்லாம் இருக்குமே ஓகே லைட் பிங்க் இருக்கு ஆரஞ்சு கலர் இருக்கு பிளாக் இருக்கு ஓகே இது மட்டும் பத்தாது இன்னும் வந்து போட்டோ ஃப்ரேம் பண்ணணும்னா எக்கச்சக்க ஐட்டம்ஸ் வேணும் முதல்ல இந்த ஷீட்டு எல்லாம் கட் பண்றதுக்கு நல்லா வந்து கத்திரிக்கோள் இருந்தா எடுத்துட்டு வாங்க ப்ளூ வேணும் வெரி குட் அடுத்தது வந்து குட்டியா ஒரு கத்திரிக்கோள் இருக்குமே ஓகே அது இருக்கு அடுத்தது வந்துட்டு நைஃப் வேணும் பென்சில் வேணும் ஸ்கேல் வேணும் அதுக்கப்புறம் அந்த க்ளூ கன் இருக்கும்ல அதை எடுத்துட்டு வா இந்த ஸ்டிக்கு கூட வேணும் அதுக்கப்புறம் அப்புறம் எங்க ஓகே ग्लूガン வந்திருச்சு இந்த குட்டி சிசர்ஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன் பெரிய சிசர் எடுத்துட்டு வா நான்சி இங்க பாரு எவ்வளவு பெரிய சிசர் ਨੇ பார்த்து கட் பண்ணேன் எங்கயாவது கைய கட் பண்ணிக்காத பண்டி பண்டி பேசாம இந்த கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸ் வெச்சி டெக்கரேட் பண்ணலாம்ல இந்த கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸ் நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக வாங்கி வச்சோம் ஸ்கூல் ப்ராஜெக்ட் எல்லாம் ஒண்ணு குடுக்குற மாதிரி தெரியல இத வெச்சு போட்டோ பிரேம் டெக்கரேட் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் வாவ் நீங்க சொல்றத பார்த்த நீங்க ஏதோ சும்மா ஃபன்னுக்கு சொல்றீங்க நினைச்சேன் பட் உண்மையாவே நம்ம இப்ப போட்டோ பிரேம் பண்ண போறோமா என்ன ரோஸ் நீ போட்டோ பண்றது என்ன கஷ்டமா நீ வந்து என்னென்ன டிசைன் மட்டும் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு சிம்பிளா பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ஓகே என்னோட போட்டோ எங்க ஃபர்ஸ்ட் நான் பப்ளு எங்க அம்மா மூணு பேர் இருக்கிறதுக்கு தான் நான் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்து போட்டோக்கு ஈக்குவல் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிளிட்டர் ஷீட் வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க பண்டி எனக்கு தெரிஞ்சு நீ தப்பா கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இங்க பாரு இந்த அட்டை வந்து போட்டோவை விட எப்பவும் பெருசா இருக்கணும்னு சொல்லுவல்ல

அச்சோ நான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் கரெக்டா இந்த போட்டோவோட சைஸுக்கு அந்த ஷீட்டை கட் பண்ணம்னா அந்த கேப்ல கொஞ்சம் அட்டையெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் பண்டி கரெக்டா கட் பண்ணிருக்க கூடாது கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிருக்கணும் இங்க பாரு அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியுது கரெக்டா ஆமா நான் நீ சொன்னது கரெக்ட் தான் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிருக்கணும் சரி பரவாயில்ல இன்னொரு ஃபோம் ஷீட் எடுத்து இப்ப கரெக்டா கட் பண்ணிடலாம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஃபோட்டோ சைஸை விட இந்த ஹோல் சைஸ் வந்து சின்னதாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக போய் அந்த ஃபோட்டோ வந்து அந்த கேப்பில் ஃபிட் ஆகும் இது அப்படியே எல்லாத்தையும் க்ளூ போட்டு ஒட்டிடலாம் பண்டி பண்டி இரு இந்த டெக்கரேட்டிவ் ஸ்டிக்கர்ஸ் வச்சிருக்கீங்கல ப்ளூ கலருக்கு என்ன கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கும் ப்ளூ கலருக்கு எப்போவுமே ரெட்டு தான் கான்ட்ராஸ்டாக இருக்கும் சரி இந்த ரெட்டை எடுத்து எங்கே ஒட்டலாம் எப்போவுமே கார்னரில் ஓட்டினா தான் நல்லாயிருக்கும் இந்த கார்னரில் இப்படி ஓட்டுறேன் ஓகேவா சூப்பரா ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப கியூட்டாக இருக்குது தெரியுமா ஓ மை காட் எனக்கும் இதே மாதிரி ஒன்று பண்ணி கொடு பஞ்சி ப்ளீஸ் பஞ்சி பட் என்ன டிசைன் வேணும்னு நான் தான் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவேன் ஓகே ஓகே நம்ம முதல்ல அந்த பேக்ரவுண்டை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் டிசைனை நீ கடைசியாக சூஸ் பண்ணு நல்லா பார்த்துக்கோங்க இந்த டைமு ஃபோட்டோவை விட பேக்ரவுண்ட் அட்டை நல்லா பெருசாக இருக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு ஃபோம் ஷீட் உனக்கு என்ன கலர் ஃபோம் ஷீட் வேணும் ரோஸ் பிரைட்டாக அட்ராக்டிவாக தான் இருக்கு பட் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் கலர் பிங்க் தானே ஸோ நீ பிங்க் கலரை எடுத்து கட் பண்ணி வச்சுரு பங்கி பிங்க் கலர் நல்லா தான் இருக்கும் நீயும் பிங்க் ட்ரெஸ் தான் போட்டிருக்க ஓகே இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க இந்த அட்டையை எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோம் ஷீட்டை கரெக்டாக இந்த பேக்ரவுண்ட் அட்டையோட சைஸுக்கு கட் பண்ணிக்கணும் ஓகேவா ஓகே பாஞ்சி பட் லாஸ்ட் டைம் நீ எதுவும் மிஸ்டேக் பண்ணல இந்த டைமும் அதே மாதிரி பண்ணிடாதா அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன் இங்க பாருங்க ஃபோம் ஷீட்டை கரெக்டா அந்த பேக்ரவுண்ட் அட்டையோட சைஸுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இந்த போட்டோவை வச்சு இந்த சைஸ கட் பண்ணிடக்கூடாது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸுக்கு தான் கட் பண்ணணும் அப்போ தான் உள்ள வந்து ஃபோட்டோ கரெக்டாக ஃபிட் ஆகி கொஞ்சம் கிளிட்டர் ஷீட் பெருசாக அந்த பேக்ரவுண்ட் அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலர் பார்டரை மறைக்கிற அளவுக்கு வச்சு கட் பண்ணணும் ஓகேவா இப்போ நான் ஃபோட்டோவை சென்டர் பண்ணி வச்சுட்டு இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஃபோம் ஷீட்டை எடுத்து வைக்கிறேன் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அந்த பார்டர் எல்லாம் தெரியாது மண்டி இந்த போட்டோ ஃப்ரேம் கூட நல்லா வந்திருச்சு பாரு ரோஸ் நீ எதாவது டெக்கரேட் பண்ணிக்கோ ஓகே நான் என்ன பண்ணலாம் இருக்கேன்னா இந்த கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலான் இருக்கேன் பிங்குக்கு என்ன கான்ட்ராஸ்டா இருக்கும் கோல்டு அவ்வளோ கான்ட்ராஸ்டா இருக்காது ப்ளூ நல்ல கான்ட்ராஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் நான் இந்த ப்ளூ கலரை ஸ்டிக் பண்ணிக்கிறேன் பிங்குக்கு ப்ளூ கான்ட்ராஸ்டா தான் இருக்கும் நல்லா அப்படியே எல்லா சைட்லயும் ஒரு லேயர் மாதிரி ஒட்டு இந்த ஸ்டிக்கர்ஸ் நல்லா வசதியா இருக்கல ஒவ்வொன்னா தனித்தனியா ஒட்டிட்டு இருக்க வேண்டாம் थैंक यू सो सो मच எனக்கு இந்த போட்டோ ரொம்ப 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 பிடிச்சிருக்கு தெரியுமா பண்டி இது ஏதோ டிசைனா வெட்டுற கத்திரிக்கோள்னு சொல்றீங்க இதை வச்சு ஏதாவது ஒன்னு பண்ணுங்கண்ணா ஆமா பண்டி இந்த நான் வெட்டி பார்த்தேன் தெரியுமா ஒரு டிசைனா வந்து பாற அச்சோ நார்மல் பேப்பர்னா நல்லா கட் பண்ணுது ஆனா இந்த ஃபோம் ஷீட்டா கொஞ்சம் பிசிறு பிசிறா கட் பண்ணுதே கம் ஆன் கைஸ் எல்லா போட்டோ ஃப்ரேமுமே இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் வச்சே பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஆர்கானிக் மெத்தட்ல ஒன்னு பண்ண போறேன் இங்க பாத்தீங்களா நேச்சுரலான ஸ்டிக்ஸ் இது இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு இன்னைக்கு நான் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணப் போறேன் பட் அதுக்கு முன்னாடி ரோஸ் உடைய போட்டோ இந்த மாதிரி கார்னர்ஸ்ல ஸ்டிக் பண்ண ரொம்ப கியூட்டா இருக்கும் என்ன ரோஸ் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கா Thank you so much Lily. உண்மையாவே இந்த கார்னர் இத ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த போட்டோ ஃபிரேம் ரொம்ப கியூட் ஆயிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நான் சோட்டுக்கு ரொம்ப டிஃபரெண்டா ஒரு ஃபிரேம் பண்ண போறேன். பன்கே நீ சொன்ன மாதிரி நானும் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கிட்டேன். கார்ட்போர்ட் உடைய சைஸ் வந்து நீ சொன்ன மாதிரி போட்டோவை விட பெருசா வெச்சிட்டேன். ஓகே. சோ, நான் இப்ப ஃபோம் ஷீட் வைக்க போறது இல்ல. இந்த மாதிரி பாப்சிக்கல் ஸ்டிக் வந்து ஃபோர் சைடுலயும் இந்த மாதிரி ஒட்ட போறேன். லில்லி இது நல்ல ஐடியாவா தான் பா இருக்கு ஆனா அந்த கலர் பாற டல்லா இருக்கு வேற ஏதாவது ஒரு பிரைட்டான கலர் வெச்சு பாற நீ சொல்றது கரெக்டா நான்சி レッド விட இந்த yellow கொஞ்சம் பிரைட்டா இருக்கு ஓகே நான் இப்ப ஃபோர் சைட்ஸ்லயும் இந்த பாப்சிகல் ஸ்டிக்கை வந்து ஸ்டிக் பண்ண போறேன் ஏ லில்லி நீ சொன்னப்ப எப்படி இருக்குமோ நான் பயந்தேன்ப்பா ஆனா உண்மையாவே மத்த போட்டோ ஃப்ரேமை விட இது ரொம்பவே நல்லா இருக்குப்பா சூப்பரா இருக்கு தெரியுமா இதை கம்ப்ளீட் பண்ணல பற்றி நீ கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் பாரு ரொம்ப நேச்சுரலா ரொம்ப கியூட்டா இருக்கும் இதுல வந்து நான் இந்த கிளிட்டர் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்ட போறேன் செட் ஆகாது இந்த கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸ் வந்து நல்லா செட் நினைக்கிறேன் இதுக்கு வந்து ரொம்ப பிரைட்டான கலர் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம இருக்கிறதுலே ரொம்ப லைட்டான இந்த சில்வர் கலர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப கியூட்டா வரும்னு நான் நம்புகிறேன் இருக்குப்பா எனக்கும் இதே மாதிரி ரோஸ் நீ என்னோடது வந்து பிரிண்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வர போற லில்லி பேசாம எனக்கும் இதே மாதிரி ஒண்ணு பண்ணி கொடுத்துறேன் பாப்சிகல் ஸ்டிக்ல சூப்பரா இருக்கு லில்லி உண்மையாவே உன்னோட ஐடியா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு லில்லியக்கா எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்குக்கா ரொம்ப தேங்க்ஸ் கா ஆனா இதுல கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் நான் ஒட்டிக்கிட்டுமாக்கா சோட்டு இது உன்னுடைய போட்டோ ஃப்ரேம் தானே உனக்கு இதுக்கு மேலே ஏதாவது டிசைன் வைக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ உன்னோட இஷ்டப்படி வச்சுக்கோ அது கூட நல்லா தான் இருக்கு கீழே கூட ஒரு ப்ளூ கலர் ஸ்டிக்கர் போட்டினா இன்னும் நல்லா பிரைட்டா இருக்கும் ப்ளூ கலர் எல்லோ கலருக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கும் இல்லையா ஆ அந்த ப்ளூ எடுத்துக்கோ டார்க் ப்ளூ போட்டினா நல்லா டார்க்காக கான்ட்ராஸ்டாக இருக்கும் பண்டி அடுத்தது இதே மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணு பண்டி இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்லேயும் வேண்டாம் அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட்லேயும் வேண்டாம் சோட்டு ஓடுறது சூப்பரா இருக்கு ரோஸ் ஓடுறது அதை விட கியூட்டா இருக்கு பண்டி பபுள் உங்க ரெண்டு பேர் எப்பவும் போல சூப்பரா இருக்கு ஓகே गाइस நான்சி சொன்ன மாதிரி இத நான் இன்னும் டிஃபரெண்டா பண்ண போறேன் தெரியுமா நான் என்ன பண்ண போறேன் கேட்டிங்கனா எப்பவும் போல பண்டி சொன்ன மாதிரி இந்த போட்டோவை இப்படி வெச்சிட்டு கார்ட்போர்டை பேக்ரவுண்ட்ல வெச்சிட்டு ஸ்டிக் பண்ண போறேன் பட் நீங்க எல்லாரும் பண்ணன மாதிரி இல்லாம லேஸ் வெச்சு borders பண்ண போறேன்

ஸ் இப்போ நானும் ஃபோட்டோ ஃப்ரேமில் எது நல்லாயிருக்குன்னு ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுட்டிபொம்மா சேனலில் ராகுல் பூஜா ரோஜாவுடைய ஒண்டியலை எடுத்து உடச்சு அதுக்கு சின்ட்டு என்ன பண்ணுறாங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க